வணக்கம், வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துருவின தேங்காய் வந்து 1/2 கப் தேங்காய், நல்லா இதை மாதிரி அமுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு சீனி வந்து ஒரு கப்பு, அப்புறம் ஏலக்காய் தூள். இதுதான் தேவையான பொருட்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பூரணம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் தேங்காவை போட்டு நல்லா வறுக்கலாம். தேங்காவோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கலாம். தேங்காவோட ஈரப்பதமும் போகணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இது ஆறட்டும். அது கூட நம்ம மேல் மாவு செஞ்சு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து மைதா மாவு வந்து 2 கப் மைதா மாவு எடுக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் பிசையக்கூடாது. இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதில் ஏலக்காய் தூள் சீனி அதையும் போட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ திரிச்சு எடுத்தாச்சு. இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். மைதா மாவு வந்து நான் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் வந்து ஊற வைக்கலை. ஊற வச்சிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு மைதா மாவு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். இதில் இந்த தேங்காய் பூரணத்தை எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்புகளாக வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடலாம். இதை நல்லா உருட்டிட்டு கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி அமுக்கி விடலாம். ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவி இது மேலே போட்டு சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் நல்லா தேய்ச்சி விடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ மைதா மாவை நல்லா தேய்ச்சிட்டு தேங்காய் பூரணத்தை அதில் வச்சுக்கலாம்.
இப்போ எக்ஸஸாக இருக்க மாவை எடுத்துட்டு இதை வந்து கையிலையே தட்டிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் அதிலேயே வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி கையிலே வச்சும் அமுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் பூர்ணம் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி கடையில் வச்சு தேய்க்கும் போது பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பூரணம் வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பூரணம் வெளியில் வராத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் விட்டு இதை அந்த போலியை போட்டு எடுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, மாற்றி போட்டுக்கலாம். நீங்கள் மாவு மட்டும் 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட. இப்போ எல்லா போலியும் போட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.